எனது கிரிக்கெட் பேட்டுக்கு சுற்றுற நூல் ஒன்று வாங்கினா 5 ரூபாய் ஃபெவிக்கால் ஃப்ரீயாக ஆடு. என்னடா சொல்கிற அடா? ஆமாங்க, நான் என் டீம் பசங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாடிருந்தோம். அந்த டைமில் சரி பேட்டுக்கு ஒரு நூல் சுற்றலாமேன்னிட்டு ஆன்லைனில் 2 நூல் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ண அரை மணி நேரத்திலே டெலிவரி பாய் சைக்கிளே வந்து நம்ம ஆர்டர் பண்ண பொருளை கொடுத்தாங்க. சரின்ட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 நூல் கூட 2 5 ரூபாய் ஃபெவிக்கால் டப்பா இருந்துச்சு. அப்படியே நம்ம வச்சிருந்த MRF பேட்டில் ஏற்கனவே அந்த நூலை எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டோம். நல்லா சுரணதுக்கப்புறம் ஓசில் கொடுத்த ஃபெவிக்கால் நல்லா தழும்ப தடவ ஆரம்பிச்சிட்டோம். தடவந்ததுக்கப்புறம் நூல் எடுத்து பொறுமையாக சுற்றினே இருந்தோம். சுற்றினே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கட்டு நூலை முழுசாக சுற்றி முடிச்சிட்டோம். சரி, இன்னொரு கட்டு நூல் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் பேட்டுக்கு மொன பதில சுத்தினா பேட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அந்த இடத்துல ஃபெவிக்கால் தடவ ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஃபைனலாக நூல்லாம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் வாசலில் சாணி மூவிற மாதிரி என் டீம் பசங்க மீந்த ஃபெவிக்கால் எல்லாம் நூல் மேலே முழுவ ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த பேட் எடுத்துன்னு போய் வெயிலில் வச்சாச்சு. உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே கிரிக்கெட்டில் எந்த பிளேயரை பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.